இப்போ நான் வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம், உங்களுக்கு இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். யாரோட இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் புறா தான் வளர்த்தோம். அதுக்கப்புறம் கர்ணப்புறம் வளர்க்குறதுக்கு 100% எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு அண்ணன். அதுக்கப்புறம் நான் நிறைய டைம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருக்காரு, ஒரு அண்ணன் இருக்காரு, ஒரு அண்ணன் இருக்காரு, வேறு எந்த அண்ணன் கிடையாது, சதீஷ் அண்ணன். அந்த அண்ணனோட இடத்துக்குதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்திருக்கிறேன். நான் சொல்லியிருந்தல கர்ணப்புறம் எல்லாமே நம்ம வந்து அவங்ககிட்ட இருந்தால் வாங்கி வந்தோம் அப்படின்னு மாதிரி சொல்லிங்கன்னா, அதாவது பெரிய புறம் எதையுமே அந்த அப்போலேருந்தே இப்போ வரைக்கும் யாருக்கிட்டே சேல் பண்ண மாட்டாங்க, அதுலேருந்து குஞ்சுதான் எடுத்து சேல் பண்ணுவாங்க. நமக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து குஞ்சுதான் எடுத்து சேல் பண்ணியிருந்தாங்க. சுச்சுவேஷனால அந்த என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த பெரிய புறாங்கன்னு ஒரு 4-5 பேர் இருக்குது, முக்கியமான லைனேஜ், அதனால் அது வந்து வேற ஐட்டம் கொடுக்காம சரி நீ வந்து எடுத்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த பேரை வந்து நான் எடுக்கிறேன். அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, அதனால் அந்த அண்ணனை மட்டும் என்னால் காமிக்க முடியாது. மற்றபடி அந்த அண்ணன் என்னென்ன வளர்க்குறாங்க, அந்த வளர்ப்பு எல்லாத்தையும் ஓரளவு நான் காமிக்கிறேன். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த இருக்குல்ல இந்த செட்டப் தான் பார்த்தீங்கன்னா புறாக்கான செட்டப்பு. மொத்த புறாவுமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. என்ன ஒரு 30 புறா பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது என்ன தவுடால், அப்புறம் இந்த கால் பாம்ஸு, அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் கொஞ்சம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 பேர் கர்ணன் இருக்குது. இப்போ கர்ணை மட்டும் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன், மற்ற எல்லாத்தையும் தானே வேறு ஐட்டம் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் கர்ணை மட்டும் ஒரு 4 பேர் இருக்குது, அந்த 4 பேர் கர்ணை மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். சரியா, இது வந்து எதுக்காகனா இப்போ அதுக்குள்ளே தானே இருக்குது புறா இல்லாமல், அது எல்லாம் வலை போட்டிருக்கு. இதிலேருந்து ஒரு சின்ன கேப் மட்டும் இருக்கும், அந்த ரெண்டு ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு ஓட்டம் வழியாக இது ஃபுல்லாக நெட்டு போட்டு அடைச்சிருக்கு. அந்த புறாங்க எல்லாம் ரிலாக்ஸ் ஆக, அதாவது சும்மா எப்படி சொல்லுது வெளியில் வந்து இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே மட்டும்தான், இந்த நெட்டுக்குள்ளேயே தான் இருக்குமே தவிர மற்றபடி வெளியிலலாம் விட்டு பழகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க தானே. சரியா, ஏன்னா அது புது வீடு இப்போ தான் கட்டியிருக்கு அப்படின்னால வெளியெலாம் விட்டு பழகலை, அங்கே இங்கேயும் வீடாக இருக்கா, அதனால் மேலகளில் போயிட்டு இது பண்ணிகிட்ருக்கோம், அஸ்தம் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டு வெளியிலலாம் விடலப்பா, இதுக்குள்ளேயே தான் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரியா, இதுவே எனக்கு தெரிஞ்சதுங்களுக்கு போதும். ஏன்னா குடிக்க தண்ணியிலேருந்து எல்லாமே இந்த பக்கமே இருக்கும், அதாவது இறையிலேருந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இங்கே. அது தங்குறது மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸுக்குள்ளே அது தங்கிக்குங்க. அதே மாதிரி சதீசன்ட்ட பார்த்தீங்கன்னா இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு புறாங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. பழைய சட்டம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் சொல்கிறது வந்து ஒரு 3-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கர்ணப்புறம் மட்டுமே ஒரு 35-40 பேர் பக்கம் இருக்கும். அதே மாதிரி ஹோமர் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி சதீசன்ட ஒரு என்ன ஒரு இதான விஷயம்னா எல்லா புறாவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக தான் வச்சுருப்பார். அது கர்ணையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதிகபட்சம் வெளியில் எப்படி சொல்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே, அதுக்கப்புறம் ஆந்திராவில், கேரளாவில், இந்த மாதிரி அங்கங்கே இருந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வருவார். அதிலிருந்து இதே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே குஞ்சுலாம் எடுப்பார். அந்த மாதிரிலாம் இருந்த புறாங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா புறா வந்து இந்த இடத்துல வந்து எலி வந்து கடிச்சிருது வச்சிருது அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, மீதி இருக்கிற புறையாச்சும் ஒன்று எடுத்து கொடுப்போம் அப்படின்றனால தான் அவனை கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த வந்து சொல்லியிருந்தார். சரியா, அதனால் இப்போதைக்கு இருக்கிற புறாங்களை மட்டும்தான் நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். தவிர நானாக உண்மையாக நினச்சேன் ஒரு நாளைக்கு சதீசனை செட்டப் ஃபுல்லாக போய்ட்டு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி, கடைசியில் பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த காலன் ப்ரீடிங் போடுறாங்க பார்த்தீங்களா, அதாவது இப்போ கேஜ் ப்ரீடிங்கும் இல்லாமல் ஓப்பன் ப்ரீடிங் இல்லாமல் காலன் ப்ரீடிங்கில் போடுறவங்களுக்கு இப்போ தானே வந்து சதீசனை வந்து காலன் ப்ரீடிங் தான் போட்டிருக்காங்க. இந்த இருக்கா இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி காலன் ப்ரீடிங் போடும்போது இந்த மாதிரி சும்மா அது அதுக்குள்ளேயே போட்டு இறையும் போட்டு அதுக்குள்ளேயே தண்ணியும் வச்சு எல்லாமே அதுக்குள்ளேயே வைக்கிறத விட இந்த மாதிரி தனியாக ஒரு அதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ரெண்டு கேட்டை போட்டு விட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு கேட்டை போட்டு விட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஏற்படுத்தி கொடுத்தோம் எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்க்குறதுக்கு நச்சுன்னு இருக்குது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரியும் பார்க்குறேன். ஏன்னா அது புறாங்களுக்கு தேவையான தண்ணியும் எல்லாமே இருக்குது பக்கத்துலேயே, இறையும் உள்ளே போட்டுக்குவாங்க. மற்றபடி எந்த ஒரு தொல்லையும் கிடையாது. இப்போ எப்படி சொல்கிறது, பெருச்சளி தொல்லையோ இல்லை நாய் தொல்லையோ பூனை தொல்லையோ எந்த ஒரு தொல்லையும் கிடையாது. அதுங்களும் பார்த்திங்கன்னா ஓரளவு ஃப்ரீடமாகவும் சுற்றிக்குங்க இந்த இடத்துக்குள்ளேயே. அதனால் எனக்கு தெரிஞ்சு கார்னர் பீடிங்லாம் போடுற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஓரளவு நல்லாயிருக்கும். இது போக கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஒரு மரமும் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது, அதாவது சுற்றி மரம் தான் இருக்குது, ஓரளவு பிரச்சனை கிடையாது. எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா அங்கிட்டு சின்ன சின்ன கண்டு மரம் எல்லாமே இருக்குது, பிரச்சனை கிடையாது. மேலேயும் பார்த்தீங்கன்னா தட்டி தான், அது என்ன தென்னந்தட்டி தான் போட்டிருக்காங்க, அதனால் அந்த வெயில் அப்படின்னு சொல்லி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு சூப்பரான செட்டப்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த செட்டப் இப்போ தான் நான் பார்க்குறேன் இந்த செட்டப்பே. அதனால் யாராவது காலன் பீடிங்லாம் போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், புறாங்களுக்கும் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் ஒரு செம்மையான இடம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்குலாம் அந்த மாதிரி ஒரு இடம்லாம் கிடச்சுன்னா நமக்கு எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் எல்லாமே நம்ம வளர்க்கலாம். மொத்தம் வந்து 30% சொன்னாங்க சதீசனே. இதில் வந்து நம்ம எப்படி சொல்கிறது எல்லா கண்டுமே மோஸ்ட்லி நிறையா கண்டு பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இதுவே போதும் எனக்கு தெரிஞ்சு. கோழி கிளி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல்லாமே இதிலே போட்டு வளர்த்துடலாம். அந்தளவுக்கு ஒரு சின்ன என்ன ஒன்றுனா எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு குறைனா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி மட்டும் வெட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். ஒரு செட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு செட்டப்பாக இருக்கும். ரெண்டு வாத்து மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அந்த வாத்து வந்து இந்த இடத்துல தான் தங்கிக்கும் போல், அதாவது இந்த இடத்துல தங்கிக்கும். இதில் வந்து அந்த பொதுவாக ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி, வாத்துக்கு ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி இந்த இடம் அந்த முட்டை போட்டுச்சிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அந்த வாத்தோட முட்டை தான், அந்த 3 முட்டையுமே. இதே பார்த்தீங்கன்னா நாய்களுக்கான செட்டப்பு, அதாவது தனித்தனியாக நாயை வந்து அவுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் சின்ன சின்ன உண்ணி தொல்லை இருக்குது அப்படின்றனால உள்ளே ஒரே இடத்துல போட்டால் அதுகளுக்கும் அந்தளவுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்குது. அதில் அதாவது வெளியில் நடக்க வைக்கிறதுனா ஒரு மாதிரி இருக்கும், அதனால் நாய் ஃபுல்லாக வெளியில் நிற்கிது. ஒரே ஒரு கண்ணி மட்டும் உள்ளே கிடக்குறாப்புல, அவர் ஃபீமேலானே
அது வந்து ஃபீமேல், அது மட்டும் உள்ளே கிடக்கு. ஏன்னா அதை திறந்து விட்டாங்க, அது ஓடுது வைக்குது அப்படின்றதுனால அது ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு வச்சுருக்காரு சைசனே. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஜெர்மன் ஷெப்பர்ட் நிற்குது. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைசி, இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோசி, அதுக்கப்புறம் இந்த ஒருத்தர் நிற்கிறாரா அவரை காணுமே. இதே பார்த்தீங்கன்னா மொத்த செட்டப்பு சைசனோட ஃபஸ்ட்டு உள்ள பழைய செட்டப் யார் யார் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரில. பழைய செட்டப் பார்த்தீங்கன்னா அது இதை விடவுமே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது எப்படி சொன்னால் சுற்றி வெறும் எங்கே பார்த்தாலும் வெறும் கள்ளிப்பட்டியாக தான் இருக்கும். அதில் வந்து எப்படின்னா வெறும் கர்ணப்புறம் மட்டும்தான் இருந்துச்சு அதில் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், வெறும் கர்ணப்புறம் மட்டும், அப்புறம் ஒயிட் ஹோமரில் மட்டும் ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் அந்த வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கர்ணை வந்து ஒரு நாலஞ்சு பேருக்குள்ளதே இருக்கும், ஒரு அஞ்சாறு பேர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி இந்த கால் பாம்ஸு, அப்புறம் அந்த கொண்டை, அதுக்கப்புறம் ஹோமரில் ஒரு பேர் என்ன போது நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. இதில் வந்து இருக்கிறதுல இந்த கர்ணை மட்டும் நான் என்னென்ன கர்ணை நான் பிடிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா சூப்பரான விஷயமும் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். அதை நான் அடிக்கடி உங்கள்ட்ட சொல்லியிருப்பில்ல, அந்த சதீசன்றதும் வாங்கிட்டு வந்ததில் நம்ம வாயில் வாய் உடஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த கீழ்த்தாடை உடஞ்சிருக்கும்ல, அந்த கீழ்த்தாடை உடஞ்சதோட அப்பாவும் இங்கே இதே இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட அந்த சதீசன்ற சொல்லுவில அந்த சிகப்பும் கலர் கருப்பும் கலந்த மாதிரி ஒரு கலர் இருக்குமே, அந்த கலரே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் தெரியுமா, அதோட அம்மாவும் இங்கே இதே இருக்குது. நான் ரெண்டுமே உங்ககிட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு புறா இருந்துச்சு, நான் உங்கள்கிட்ட மூணையுமே காமிக்கிறேன் சரியா. அதாவது சதீசன்ட்ட இருக்கிற பெரிய புறாங்களையும் மூணையுமே உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நம்ம வீட்டில் போயிட்டு அதை அப்படியே பிடிச்சி அதையும் உங்ககிட்ட காமிக்கிறேன். இதுங்களோட புள்ளதையும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது. ஆக்சுவலாக இந்த புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்குது தெரியுமா, அந்த இதே மாதிரி வெள்ளை செவலை பொரியலே இருக்கும். நான் இது வந்து சதீஸ், இப்போ நான் எடுக்கிறப்ப உங்கள்கிட்ட மூணு புறா காமிக்கிறேன். அந்த மூணு புறாவே பார்த்திங்கன்னா சதீசனை வீட்டில் எடுக்கிறது சரியா. அப்படியே நம்ம வீட்டில் எடுக்கிறதையும் அங்கே எடுக்கிறதையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அதை பார்த்திங்கன்னா அச்சு அசல் எந்த வித்தியாசமும் இருக்காது. என்ன ஒன்று, இந்த நெட்டை இதில் வந்து கொண்டை இருக்குது, நம்மகிட்ட வந்து கொண்டையாக இல்லாமல் இருக்கும். ஆனால் இதோட புள்ளதே அது சரியா. அதே மாதிரி இந்த இருக்குது பார்த்திங்களா, இவரை பார்த்தோன்னே தெரியுதா உங்களுக்கு, இவர் யாருன்னு தெரியுதா, நம்மளால் அந்த கீழ்த்தாடை உடஞ்சிருக்கும்ல அவரோட அப்பா தான் பார்த்தீங்கன்னா அவர். அதே மாதிரி இவருக்கும் பார்த்தீங்கன்னா மேலே கொண்டை இருக்கா, நம்மளுக்கு கொண்டை இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு, மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அதே மாதிரி இந்த இருக்குல்ல, இந்த புறா வந்து நான் சொல்லுவேன் அந்த கருப்பும் சவளையும் கலந்த மாதிரி சதீசனோட லைனேஜ்னு சொல்லி, காலில் அந்த சில்வர் கலர் ரிங்கு போட்டிருக்குமா, அதோட பேரண்ட்டதையும் பார்த்திங்கன்னா இது. அப்பாவா அம்மாவும் தெரில, அப்பாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், மேல் மருதும் தெரியுது, அதுதான் இது. இது காலிலையுமே பார்த்திங்கன்னா அதே சில்வர் ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இருக்கா அதே ரிங்கு, அதில் அது காலில் கிடக்கிற அதே சில்வர் ரிங்கு தான் பார்த்திங்கன்னா இது காலிலையும் கிடக்கும். அதோட அப்பா தான் பார்த்திங்கன்னா இது. இப்போ நான் எடுத்துகிட்டு போக போகிறது யார் யாருன்னா இவங்க, அதாவது இப்போ நான் மூணு பேர் காமிச்சல, இவங்க மூணு பேர் ப்ளஸ்ஸு இன்னும் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க. மொத்தம் வந்து மூணு பேர் இல்லை நாலு பேர் பக்கம் நான் எடுத்துகிட்டு போவேன்னு நினைக்கிறேன். இவங்க நாலு பேர் மட்டும் தான் எடுத்துகிட்டு போவேன். யார் யார் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து என்னால் தெளிவாக காமிக்க முடியுமான்னு தெரில. நான் நம்ம ஏரியாவில் போயிட்டு அங்கே நம்ம கேஜில் போயிட்டு நான் தெளிவாக காமிக்கிறேன் சரியா. ரெண்டாவது இவங்க நான் சொன்னால இப்போ இவங்க மூணு பேர், இவங்க மூணு பேருமே நம்ம இந்த அடிக்கிறாங்க மூணு பேர், இவங்க மூணு பேரையுமே நம்மளுக்கு மூணு பேர் இருக்காங்க இல்லை, இவங்களோட பிள்ளைய அவங்களையும் வச்சு பக்கத்துலேயே வச்சு நான் காமிக்கிறேன் சரியா. எந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் சென்டராக இருக்கல, இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் நம்மளும் மற்றபடி இதுவும் சரி இதுவும் சரி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும் அச்சல். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.